அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கியது குறித்தும் பல முறை மாண்புமிகு பேரவை தலைவரை சந்தித்து எங்களுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்தும் அவர் அதற்கு உண்டான தீர்வை காணாத காரணத்தினால் அது குறித்து இன்றைய தினம் சட்டமன்றத்தில் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 10 முறை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைவர் துணைத் தலைவர் நியமனம் குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 3 பேர் நீக்கப்பட்ட குறித்தும் 10 முறை சட்டப்பேரவை தலைவருடைய அறையில் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். 19/7/2022 அன்று துணைத் தலைவர் நியமனம் குறித்து கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் 11/10/2022 அன்று கடிதம் கொடுத்திருக்கின்றோம். நினைவூட்டு கடிதம் 14/10/2022 கொடுத்திருக்கின்றோம். நினைவூட்டு கடிதம் 18/10/2022 என்று கொடுத்திருக்கின்றோம். நினைவூட்டு கடிதம் 10/1/2023 என்று கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகலை 23/2/2023 அன்று சட்டப்பேரவைத் தலைவருடைய அறையில் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். அதோடு 28/3/2023 என்று தேதியிட்ட சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகலையும் அவரிடத்தில் வழங்கியிருக்கின்றோம். 25/8/2023 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகலையும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கொடுத்திருக்கின்றோம். 21/9/2023 அன்று நினைவூட்டு கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். 9/10/2022 அன்றும் மீண்டும் ஒரு கடிதத்தை நினைவூட்டு கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். இன்றைய தினமும் இந்த 10 கடிதங்கள் கொடுக்கப்பட்டும் கூட நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றப்படாததற்கு காரணம் என்ற அதற்கு தெளிவுபடுத்துகிறோம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா மூத்த சட்டமன்ற நேரடியாக சென்று சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டபோது கூட அதற்கு தகுந்த பதில் அளிக்கவில்லை. ஆகவே இது குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசினேன், எங்கள் முழுமையாக பேசுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் 18 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க. அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு கட்சி தலைவருக்கு பதவி கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுக்குறாங்க, அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் கொடுக்குறாரு, அது அருகிலே அமர வைத்திருக்கின்றார். நாங்கள் வைத்த கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் நிராகரிக்கிறார். அவருடைய மறவை அவர் கடைபிடிக்கவில்லை. அது மட்டுமில்லை, அவர் தனக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கின்றார். நாங்கள் அதை குறிக்கிடவில்லை. சட்டப்பேரவைத் தலைவருக்கு சட்டப்பேரவையில் அவருடைய வரம்புக்கு உட்பட்டது. அவர் எந்த உறுப்பினரை எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இருந்தாலும் காலங்காலமாக சட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அருகில்தான் துணைத் தலைவரை அமர வைப்பது இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்குது. ஆனால் மற்ற உறுப்பினர்களை, எதிர்க்கட்சி மற்ற உறுப்பினர்களையோ ஆளுங்கட்சி மற்ற உறுப்பினர்களை மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அவர் விருப்பப்படி அங்கங்கே அமர வைப்பார்கள். அதில் நாங்கள் குறுக்கிடவில்லை. ஆனால் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நியமிக்கவும் இல்லை, மரபுபடி நியமிக்கவும் இல்லை. அதோடு அந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சி இருக்கின்ற தலைவருக்கு அருகையில்தான் துணைத் தலைவர் அமர வைக்க வேண்டும், அதையும் நிராகரிக்கிறார். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம், அதையெல்லாம் நிராகரிக்கிறார். ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு செயல்படக்கூடியவர். அந்த ஆசனம் ஒரு புனிதமான ஆசனம், அதிலே அமர்ந்து நடுநிலையோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் வற்புறுத்தினோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள், நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி நானும் சரி, நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அமைச்சரிடத்திலோ முதலமைச்சரிடத்திலோ பதில் வர வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
ஆனால் பெரும்பாலான கேள்விக்கு அவரே பதில் சொல்லிவிடுகிறார். அதே அமைச்சருக்கு அந்த பதில் சொல்லிக்கிட்ட வேலையும் இல்லாமல் போயிடுது, முதலமைச்சருக்கு அந்த வேலை இல்லாமல் போயிடுது. ஆகவே அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அமைச்சருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், மற்றபடிய எங்களுடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அங்கம் இருக்கின்ற நாங்கள்லாம் மக்களுடைய பிரச்சனையை அவையினுடைய கவனத்தில் கொண்டு வருகிறோம். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அதற்கு அவரே பதில் சொல்லி முடித்து வருகிறார். அமைச்சர் பதில் சொல்வதில்லை. அதனால் நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாமல் போகிறது, மக்களுடைய பிரச்சனை தீர்வு காண முடியாமல் போகிறது. இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. நான் பலமுறை சட்டப்பேரவைத் தலைவர்கிட்ட கோரிக்கை வைத்தேன். அதிலிருந்து நாங்கள் கேட்கின்ற கேள்வி அமைச்சரிடம் பதில் சொல்வதற்காக, அமைச்சரிடத்தில் பதில் எதிர்பார்த்து சொல்கிறோம், முதலமைச்சரிடத்திலிருந்து பதில் எதிர்பார்த்து சொல்கிறோம். ஆனால் இடமறித்து நீங்களே அதற்கு விளக்கம் தெரிந்து விட்டால் அமைச்சருக்கு என்ன வேலை இருக்கிறது? ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை எதிர்கட்சி துணைத்தலைவர் நியமனம் குறித்து, அதோடு அதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு அருகில் துணைத்தலைவர் அமர வைக்க வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, நீதிமன்றமே மூன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூன்று உறுப்பினர்கள் நீக்கப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பையும் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த மூன்று பேரையும் எக்கட்சியும் சார்ந்து எக்கட்சியும் சாராதவர் என்று அறிவிக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.